இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி சட்டசபையில் ஆகஸ்ட் 24 நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கேள்வி நேரத்தின் பொழுது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் குடிநீர் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மக்களுக்கு நல்ல குடிநீர் தர வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றும், நிலத்தடி நீரில் கடல் நீர் உட்புகுந்து விட்டதால் உப்புத்தன்மையை மாற்ற தடுப்பணைகளை கட்டி நிலத்தடி நீரை மேம்படுத்தி வருவதாகவும் கூறினார். மேலும் ரூபாய் 500 கோடி மதிப்பிலான திட்டத்தில் சிவராந்தகம், நெட்டப்பாக்கம் பகுதிகளில் கிடைக்கும் நல்ல நீரை அப்பகுதியில் உள்ள மக்களிடம் பேசி 500-600 அடி ஆழத்திற்கு போர்வெல் அமைத்து அங்கிருந்து தண்ணீரை புதுச்சேரி நகரப்பகுதிக்கு விநியோகிக்க உள்ளதாகவும், மேலும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்தையும் ஆராய்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.